திருக்குறள் மீது பற்று கொண்ட எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் திருவள்ளுவருக்காக தங்க நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்றார். இதை நம்புறதுக்கே கடினமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்க போனா, இரட்டை வராகன் அல்லது டபுள் பகோடா அப்படிங்கிற நாணயம் தான் ஆங்கிலேயர் வெளியிட்ட நாணயங்கள்லேயே அதிகபட்ச மதிப்பு கொண்டது. அதுக்கு மேல மதிப்பு இருக்க நாணயங்கள் ஆங்கிலேயர் வெளியிடலை. அவ்வளவு மதிப்புக்கு ஒரு நாணயத்தை திருவள்ளுவருக்காக வெளியிடக்கூடிய காரணம் என்ன? எல்லிஸ் துரைக்கு தமிழ் மேல ஏன் அவ்வளவு பற்று? அதற்கான காரணத்தையும், எல்லிஸ் துரை தமிழ் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கான சாட்சியங்களையும் கூட ஐராவதம் மகாதேவன் தன்னுடைய கட்டுரையில குறிப்பிட்டிருக்கார். எல்லிஸ் துரை திருவள்ளுவர் மீதும் திருக்குறளின் மீதும் கொண்டிருந்த பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இரு அரிய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. சென்னை நகரில் 1818 கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது சென்னை கலெக்டராக இருந்த எல்லிஸ் துரை பெரும் முயற்சி செய்து 27 இடங்களில் குடிநீர் கிணறுகளை தோண்ட ஏற்பாடுகள் செய்தார். அந்த கிணறுகளில் ஒன்று ராயப்பேட்டை பெரியபாளையத்தம்மன் கோயிலில் இன்றும் உள்ளது. இக்கிணற்றின் கைப்பிடி சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஒரு கல்லில் எல்லிஸ் துரை 1818 ஒரு நீண்ட கல்வெட்டை வெட்டி வைத்தார். அதில், சென்னை பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானே, பண்டார காரிய பாரம் சுமக்கையில் புலவர்கள் பெருமான் மயிலையும் பதியான் தெய்வ புலமை திருவள்ளுவனார் திருக்குறள் தன்னில் திருவுளம் பற்றிய இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டுக்கு உறுப்பு என்பதன் பொருளை என்னுள் ஆய்ந்து என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த வரிகளை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லிஸ் துரையினுடைய காலகட்டத்தில் பண்டாரம் என்ற சொல் ட்ரெஷரி என்ற ஆங்கில வார்த்தையை குறிக்கிறது. யாருடைய பொறுப்புல நாணய சாலை இருக்கோ அவரை பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்தக்கூடிய அந்த வேலை பண்டார காரிய பாரம் என்று அழைக்கப்படும். இந்த கல்வெட்டில் இருந்து எல்லிஸ் துரைக்கு திருக்குறள் மேல இருந்த பற்று வெளிப்படுவதோட, அவர் சென்னையோட கலெக்டராக இருந்த காலகட்டத்தில் சென்னை நாணய சாலையின் பொறுப்பாளராகவும் இருந்தார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு கல்வெட்டு திண்டுக்கல்லில் உள்ள எல்லிஸ் துரையின் கல்லறை மீது பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் எல்லிசன் என்னும் இயற்பெயருடையோன் அப்படின்னு எல்லிஸ் அவரை குறிப்பிட்டிருக்காரு. எல்லிஸ் அப்படிங்கிற பெயர் ஆங்கில பெயர், அதை தமிழில் எல்லிசன் எழுத முடியும். அவர் தன்னை ஒரு தமிழராக கருதியதனால தன்னுடைய ஆங்கில பேரை தமிழ் மொழியில் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சென்னையில் உள்ள ஆவண காப்பகத்தில் நான் ஆய்வு செய்த போது, சென்னை நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட தங்க நாணயங்களின் மாதிரிகள் பெட்டிகளில் வைக்கப்பட்டு அரசு மூலமாக கல்கத்தாவில் இருந்த மத்திய அரசுக்கும் லண்டனில் செயல்பட்ட ஆங்கிலேய டைரக்டர்களின் ஆணையத்திற்கும் அனுப்பப்பட்ட குறிப்புகள் கிடைத்தன. ஆயினும் அக்கடிதத்துடன் இணைக்கப்பட்ட பட்டியல்களின் நகல்களோ காசுகளின் வரைபடங்களோ கிடைக்காததால் இவ்வாண்டுகளில் வெளியிடப்பட்ட இரட்டை வராகன்களில் இதுவும் ஒன்றா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. என்றாலும் இக்காசுகள் லண்டனிலும் கல்கத்தாவிலும் உள்ள அருங்காட்சியகங்களில் மட்டுமே கிடைப்பதால் அவை மேற்கூறியவாறே அந்த இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு. அச்சிடப்படும் இந்த தங்க நாணயம் புழக்கத்திற்காக என் வெளியிடப்படவில்லை என்ற கேள்விக்கு இப்பொழுது விடை காண்பது கடினமே. ஒருவேளை இந்த காசின் மாதிரிகள் கொல்கத்தாவில் இருந்த மத்திய அரசுக்கும் லண்டனில் இருந்த ஆங்கிலேய கும்பினி ஆணையத்திற்கும் போய் சேரும் முன்னர் இனிமேல் வராகன்களை அச்சடிப்பது இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது திருவள்ளுவர் பெருமானின் அருமை பெருமைகளை உணராமல் அன்றைய மத்திய அரசும் கும்பினி நிர்வாகமும் இக்காசையை வெளியிடும் திட்டத்தை நிராகரித்திருக்கலாம். மேலும் ஆவணங்கள் கிடைத்தால்தான் இப்பிரச்சனைக்கு தெளிவான விடை கிடைக்கக்கூடும். இப்படியாக திருவள்ளுவருடைய நாணயத்தை வெளியிட்டவர் எல்லிசாகத்தான் இருக்க முடியும் என்பதை பல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய கட்டுரையில் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி திருவள்ளுவருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு தோற்றம் மனசில் தோணுது. ஆனால் அந்த தோற்றம் இந்த நாணயத்தில் இல்லை. நம்ம முதலே அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய முனிவரை பார்த்தோம். அவர் வந்து ஒரு சமண முனிவரை போன்ற தோற்றத்தில் இருக்கிறார்னு பார்த்தோம். நமக்கு நினைவில் இருக்கிற திருவள்ளுவருடைய உருவமும் எல்லிஸ் துரை வெளியிட்ட நாணயத்தில் இருக்க திருவள்ளுவருடைய உருவமும் ஏன் மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான விடையையும் தன்னுடைய கட்டுரையிலேயே ஐராவதம் மகாதேவன் அவர்கள் கூறியிருக்கிறார். இக்காசில் காணப்படும் திருவள்ளுவர் உருவத்தையும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் அண்மையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சுமார் 14-15 நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படும் இக்கற்சிலையை பற்றி தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வாளர் சா கிருஷ்ணமூர்த்தி பின்வருமாறு கூறுகிறார். இச்சிலையின் உருவம் பீடத்தில் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது. தியான நிலையில் வழக்கை சின்முத்திரையுடன் அக்கமாலை ஏந்தியும் இடக்கை ஓலைச்சுவடி ஏந்தியும் இச்சிலை காணப்படுகிறது. இவ்வுருவத்தின் தலையை முடிந்த கொண்டையும் முகத்தில் நீண்ட தாடியும் உடலில் ஓடும் பட்டையான அங்கியும் இடையில் ஆடையும் அணி செய்கின்றன என்கிறார் அவர். இன்று தமிழக அரசின் மூலம் பிரபலமாகி இருக்கும் திருவள்ளுவரின் திருவுருவப்படமும் ஏறத்தாழ இக்கற்சிலையின் அமைப்பை ஒத்துள்ளது எனலாம். இக்காசில் காணப்படும் திருவள்ளுவரின் திருவுருவத்திற்கும் மற்ற இரு உருவங்களுக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் கண்கூடாக தெரிகின்றன. ஆனாலும் ஒரு முக்கிய வேறுபாடும் பழிச்சென்று தெரிகிறது.
காசில் உள்ள முனிவரின் திருவுருவத்தில் தலை மழித்தும் முகத்தில் தாடி மீசை இல்லாமலும் இருப்பது குறிப்பிடத்தகுந்த வேறுபாடாகும். திருவள்ளுவர் சமணரா. இக்காசி முனிவரின் தலை மீதுள்ள குடையையும் மழித்த தலையையும் முகத்தையும் காணும் போது இவரை உருவகப்படுத்தியவர்கள் இவர் ஒரு சமண முனிவர் என்று கருதியுள்ளார்கள் என தெரிகிறது. திருக்குறளில் ஆதி பகவான் மலர்மிசையினான் அறவாளி அந்தணன் போன்று வரும் சொல் தொடர்கள் வள்ளுவப்பெருமான் சமண சமயத்தினர் என்று கொள்வதற்கு வலுவான சான்றுகள் ஆகும் என்கிறார் ஐராவதம் மகாதேவன். இந்த திருவள்ளுவர் நாணயத்தை அடிப்படையாக வச்சு சில பேர் திருவள்ளுவர் சமணரா, அவர் வந்து சைவ சமயத்தையோ வைண சமயத்தையோ சேர்ந்தது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலமாகவே இந்த கேள்வி இருக்கு. திருவள்ளுவர் மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அது திருக்குறளுடைய புகழையெல்லாம் கூறி எழுதப்பட்ட நூல். அந்த நூலில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடல் இப்படியான சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கொடுக்குது. அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றே பொருள் எனின் வேறு என்ப, வேறு எனின் நன்றென்ப அரிசமயத்தார், நன்று என எப்பால வரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஆறு மதத்தினரும், அப்போ வந்து சண்மதம்னு சொல்லுவாங்க, அப்போ ஆறு மதங்கள் தான் இருந்தது, இந்த உலகில் உள்ள ஆறு மதத்தினரும் திருக்குறளுக்கு ஒரு சமயத்தவர் ஒரு பொருள் கூறினார், மற்றொருவர் அதனை மறுத்து அது இல்லை வேறு என்று கூறுவார்கள், பிறிதொருவர் வேறு என்று கூறினார் இல்லை அதுவும் இல்லை என்பார்கள். இவ்வாறு தாம் கூறும் கருத்தில் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டு நிற்பார்கள். ஆனால் எவ்வகை சமயத்தாரும் வள்ளுவனார் முப்பாலில் மொழிந்தவற்றை முரண்படாமல் நன்று என மனம் இசைந்து ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையதே நமது அருங்குறளாகிய திருக்குறள். அதாவது அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவானதுதான் திருவள்ளுவன் கூறிய திருக்குறள் என்பதே இந்த பாடலினுடைய அர்த்தமாக இருக்கிறது. திருவள்ளுவர் அனைத்து மதங்களுக்கும் மட்டுமல்ல, அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த முழு உலகத்துக்குமே பொதுவானவர் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் திருவள்ளுவர் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த இரட்டை பக்கோட நாணயம் தமிழர்களுடைய தனிச்சிறப்பாக மட்டுமில்லாமல் இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பாகவே இருக்கு. இந்த இரட்டை பக்கோட நாணயத்தை உள்ளிட்ட எல்லித்துறையை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மொழிக்காக மிகப்பெரிய சேவை ஆற்றிய அவரை பற்றி இன்னைக்கு தமிழர்களில் 90% பேருக்கு தெரியாது. இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எல்லித்துறை தமிழுக்காக பல சேவைகளை செஞ்சுருக்கிறாரு. அதில் மிக முக்கியமான சேவை பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை அவர் பாதுகாத்தது. வீரமாமுனிவர் எழுதிய பல நூல்களை அவர் தான் சேகரித்தார். எல்லித்துறையினுடைய சேகரிப்பில் இருந்து தான் வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணிங்கிற நூல் நமக்கு கிடைக்குது. ஒருவேளை எல்லித்துறை இல்லை என்றால் தேம்பாவணி என்ற நூல் நமக்கு கிடைத்தே இருக்காது. தமிழருடைய சிறப்புகள் பற்றியும் பல ஆய்வு குறிப்புகளை வந்து எல்லித்துறை எழுதி வச்சிருந்தார். தமிழ் மேலே இருக்கிற பற்றால தான் அவர் 1819 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதற்காகத்தான் சென்னையிலேருந்து அவர் மதுரைக்கு வந்தார். தமிழோடு தொடர்புடைய பல இடங்களில் மதுரையில் பார்த்த அவர் தாய்மானவருடைய சமாதியை பார்க்கணும் என்ற காரணத்துக்காக ராமநாதபுரம் போயிருந்தார். அந்த இடத்துல தான் அவர் தவறுதலாகவோ அல்லது திட்டமிட்டோ உணவில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். எல்லித்துறையினுடைய மறைவுக்கு பிறகு மதுரையிலும் சென்னையிலும் அவர் சேர்த்து வைத்த ஓலைச்சுவடிகளை என்ன பண்ணுறதுன்னு ஆங்கிலேய அரசுக்கே தெரியலை. அங்கே பெரிய பெரிய அறைகளில் மலைகளைப் போல அந்த ஓலைச்சுவடிகள் குவிந்து கிடந்தன. அதனால் அந்த ஓலைச்சுவடிகளை ஏலம் விடுவதற்காக ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது. தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் வைத்து, தன்னுடைய சம்பள பணத்தை எல்லாம் வைத்து அந்த சுவடிகளை கஷ்டப்பட்டு எல்லித்துறை சேர்த்திருந்தாலும் அந்த சுவடிகளுடைய அருமை அன்றைக்கு இருந்த தமிழர்களுக்கு தெரியவே இல்லை என்பது மிகவும் அதிர்ச்சிக்குரிய செய்தி. அன்றைக்கு ஆங்கிலேய அரசு அரிய ஓலைச்சுவடிகளை விற்க முன்வந்தும் யாரும் அதனை வாங்கவே முன்வரவில்லை. இதனால் பல மாதங்களாக அந்த ஓலைச்சுவடிகள் அங்கேயே கிடந்து செல்லரித்து போயின. ஒரு கட்டத்தில் அந்த ஓலைச்சுவடிகளை என்ன செய்வது என்றே தெரியாத ஆங்கிலேய அதிகாரிகள் அந்த ஓலைச்சுவடிகளை விறகுகளுக்காக எரிபொருளாக கொடுத்தார்கள். மதுரையிலும் சென்னையிலும் எல்லீஸ் சேர்த்து வைத்த அரிய ஓலைச்சுவடிகள் வெந்நீர் போடுவதற்காகவும் சமைப்பதற்காகவும் அடுப்புகளிலே விறகுகளாக பயன்படுத்த அழிக்கப்பட்டன என்பது தமிழர்கள் மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும். எல்லித்துறை அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய உண்மையான தமிழ் தொண்டை தமிழகத்தில் யாருமே தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு பார்க்க போனால், தமிழறிஞர்களுக்கு எல்லித்துறையை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு பல முக்கிய கோரிக்கைகளை வைத்தார்கள். எல்லித்துறையினுடைய நினைவாக தமிழக அரசும் சில காரியங்களை செஞ்சுருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இன்னைக்கு மதுரையில் எல்லீஸ் நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நிறைய பேர் அது யாரோட நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டதுனே தெரியாது. வீட்டு வசதி வாரிய குறியீர்ப்புகளுக்கு அண்ணா, பெரியார், பாரதியார் இந்த மாதிரி நபர்களுடைய பெயரை வைக்கின்ற பொழுது அது கூட எல்லீஸ் அப்படிங்கிற பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மரபை தமிழக முதல்வர் MGR அவர்கள் உருவாக்கினார். அந்த அடிப்படையில் தான் மதுரையில் இருக்கிற வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை உள்ளடக்கிய இடத்துக்கு எல்லீஸ் நகர் அப்படிங்கிற பெயர் வந்து MGRவுடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது. சென்னை வாலாஜா பகுதியில் இருக்கிற எல்லீஸ் தெரு அப்படிங்கிற தெருவும்
இதே எல்லீஸினுடைய நினைவாகத்தான் வைக்கப்பட்டது. சில பேர் வந்து எல்லீஸ் டங்கன் அப்படிங்கிற திரைப்பட இயக்குனருடைய நினைவாக அந்த இடத்துக்கு பேர் வைக்கப்பட்டதான் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான செய்தி. தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் பல பேர் எல்லீஸ் துரையோட புகைப்படம் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க, பகிர்றாங்க. ஆனால் அது அடிப்படையில் தவறான புகைப்படம். ஏன்னா எல்லீஸ் துரை இறந்த ஆண்டு வந்து 1819. அப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல கேமராலாம் கண்டுபிடிக்கப்படலை. இன்றைக்கி உலகத்தில் இருக்க மிக பழமையான புகைப்படமே 1826 அல்லது 27 எடுக்கப்பட்டது தான். அப்போது எல்லீஸ்னு சொல்லப்படுற புகைப்படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்க்க போனால், அவர் எட்வர்ட் ஃப்ரான்சிஸ் அலாய்சியஸ் சிம்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியர். அவர் 1891 அல்லது 92 ஆண்டில் இந்த புகைப்படத்தை எடுத்தார் அப்படின்னு கருதப்படுது. இந்த புகைப்பட சர்ச்சையை பற்றி காலச்சுவடு இதழில் எழுத்தோவியரும் ஒளி எழுத்தும் தமிழ் ஆளுமைகளின் புகைப்படங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையை வெங்கடாசலபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அதனால் தமிழ் ஆர்வலர்கள் இனியும் தொடர்ந்து இந்த புகைப்படத்தை எல்லீஸோட புகைப்படம் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். தமிழர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ, யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ அவர்கள் தமிழர்கள் இல்லை, யாரெல்லாம் தமிழுக்காக பேசுகிறார்களோ அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு மேற்கோள் எனக்கு நினைவுக்கு வரும். அப்படியாக தமிழுக்காக பேசி, தமிழுக்கு தொண்டாற்றி, தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு நபராக தான் நான் எல்லீஸை பார்க்குறேன். எல்லீஸ்க்கு வந்து தன்னுடைய 40 வயதுக்கு மேலே தான் நூல்கள் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் அவர் தான் அவர் நிறைய நூல்களை சேகரித்து வச்சாலும் ரொம்ப குறைச்சலாக தான் எழுதினார். அவர் மறைந்த பிறகு அவருடைய கையெழுத்து பிரதிகள் பல இடங்களில் கிடைக்குது. தாமஸ் ட்ரவுட்மன் அப்படிங்கிறவர் வந்து எல்லீஸுடைய தமிழ் தொண்டரை பற்றியும் அவருடைய நூல்கள் பற்றியும் திராவிட சான்று அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்கிறாரு. அது ஆங்கிலத்தில் வேறுப்பே, தமிழில் வந்து திராவிட சான்று அப்படின்னு மொழிபெயர்ப்பாக வந்தது. அந்த நூலில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் படிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்லுது திருக்குறள். அந்த திருக்குறளுடைய பொருளை உணர்ந்து நமக்காக, நம்முடைய மொழிக்காக மிகப்பெரிய செயல்களை செய்த எல்லீஸ்துரையினுடைய நினைவை நம்ம போற்றுவோம். எல்லீஸ்துரையோடு தொடர்புடைய நாணயம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாணயத்தை நான் மதிப்பில்லாத நாணயம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த நாணயத்தில் எதுவுமே தமிழர்களுடைய பார்வைக்கு இல்லை. குறைந்தது கொல்கத்தா மியூசியத்தில் இருக்கிற நாணயங்களில் ஒன்றையாவது தமிழகத்துக்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்தணும் என்பதை தமிழ் ஆர்வலர்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு வேண்டுகோளாக வெளியிட்டு இருக்காங்க.